ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். நம்ம காயல் கிச்சனுடைய சப்ஸ்கிரைபர், அவருடைய மகன் வழி பேரன் ஹசன் ரயானுக்கு பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நமக்கு காயல் கிச்சனில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணியை சமைச்சிக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்மோஸ்ட் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல விளக்கு அலங்காரங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேக் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கேக் ஆல்மோஸ்ட் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன். அந்த குட்டி பையனுக்கு வாழ்த்து சொன்னோம். இந்த பிரியாணி ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து மட்டனில் செஞ்சுருந்தோம். நல்ல சூப்பரான பாஸ்மதி அரிசி, அருமையான மனமுள்ள நல்ல நெய்யை வச்சு தான் இந்த பிரியாணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். விறகடுப்பில் இந்த பிரியாணி நாங்கள் குக் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாகவும் அருமையாகவும் வந்துச்சு. மேலே வாழை இலையெல்லாம் போட்டு நாங்கள் தம் போட்டோம். தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சார்க்குல், அதாவது அடுப்பு கறிகளை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேலே கொட்டி பரத்தி அதில் தம் போட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பிரியாணி இருந்துச்சு. ஒவ்வொரு ரைஸும் ஒத்த ஒத்தையாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு கொண்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. நம்முடைய பிரியாணி வந்து நல்ல டேஸ்டாகவும் நல்ல மனமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆர்டர் பிரகாரம் சிக்கன் 65 நாங்கள் செஞ்சுருந்தோம். கூடவே பிரெட் ஸ்வீட்டும் வச்சுருந்தோம். சம்பல் இது எல்லாமே வந்து அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த டின்னரை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கார்டன் சைடில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஆண்கள் பெண்கள்னு வந்திருந்தாங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே நம்முடைய பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னார், இந்த பிரியாணி திகட்டவே இல்லையே அப்படின்னாரு. உண்மையிலேயே அந்த பிரியாணி நல்ல அருமையாக அமைஞ்சிருந்துச்சு. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுகளுக்கும் நீங்கள் காயல் கிச்சனை தொடர்பு கொள்ளலாம். இந்த குட்டி பையனுக்கு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். நம்ம காயல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.